வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெட் பஜ்ஜி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். இங்க வந்து நான் 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன், 1/2 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஒரு பவுலில் வந்து நான் போட்டுட்டேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தில் வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கவனமா சேர்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி மாவு பொருட்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எப்பவுமே பிஸ்க் யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். கரண்டியால மிக்ஸ் பண்ணா இவ்வளவு சீக்கிரமா அந்த கட்டிகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு கரையாது. பிஸ்க் யூஸ் பண்ணி இப்படி நீங்க வந்து கரைச்சிட்டீங்கன்னா உடனே வந்து நல்ல சாஃப்டான மாவு வந்து நமக்கு தயாராகும். இப்போ கொஞ்சம் தண்ணி எனக்கு தேவைப்படுது, நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில மாவு வந்து கரைச்சாச்சு, இப்போ மாவு தயாராயாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இந்த மாதிரி கட்டர் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, இன்னும் இதை ஒரு வாட்டி கூட கட் பண்ண போறேன். இன்னும் சின்ன ட்ரையாங்கிளை நான் பண்ணிட்டேன். இந்த ஷேப்ல பண்றது உங்களுக்கு விருப்பம்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து ட்ரை பண்றது எனக்கு பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி சின்ன பீசஸ நான் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா பிரெட்டையுமே கட் பண்ணிடுறேன். பிரெட் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு, இந்த மாதிரி மாவுல முக்கி உடனே போட்டுருங்க. ரொம்ப நேரம் வந்து பிரெட்டை வந்து மாவுல முக்கி அப்படியே வச்சிருக்க கூடாது, போட்ட உடனே எண்ணெயில் போட்டுடலாம். இப்ப நம்ம இந்த பிரெட் பஜ்ஜியை வந்து திருப்பி போடலாம். ரெண்டு நிமிஷம் கூட இந்த வேகட்டும். இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் ஆன உடனே எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். அடுத்த பீசஸ் இதே மாதிரி டிப் பண்ணி போட்டுறேன். பிரெட்டை வந்து இந்த மாதிரி மாவுல முக்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய மாவு வந்து லைட்டா இந்த மாதிரி வந்து தட்டிட்டு போட்டுருங்க. சூப்பரான பிரெட் பஜ்ஜி தயாராயாச்சு. இப்போ நம்ம இதை டொமேட்டோ சாஸ் கூட வந்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பாய்.